அப்பாவுக்கும் சாப்பாடு போட்டு வச்சிட்டேன். அப்பா மாடு கட்டிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து காலை சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய ரசம் கருவேப்பிலை துவையல் தான். பாப்பா பாப்பா என்ன பண்ணுற? ம், சோச்சு சாப்பிட்றீங்களா? ம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ம், கீழே கொஞ்சம் அள்ளி சாப்பிடுங்க. பப்ளு பாப்பா குட்டி, பப்ளு அம்மா, சகாஸ், தீபக் எல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க. ஆமாம், நல்லா இருக்கேன். அம்மியில் அரைச்ச துவையல். இங்கே வந்து மிக்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அம்மியில் தான் அரைக்கணும். இது வந்து காலை சாப்பாடு எங்களுக்கு. துவையல் யார் அரைச்சது? மாமியாடா? மாமி உனக்கு கிடையாது, உங்கள் அம்மா. அம்மாவா? யார் துவையல் அரைச்சா? ஆ, அத்தை இல்லம்மா, உங்கள் அம்மா தான் அரைச்சாங்க. உங்கள் அம்மா. சாப்பா நல்லா இருக்கா பாப்பா? சூப்பராக இருக்கம்மா. சரி சரி, சூப்பராக இருக்கம்மா. சரிண்ணா சரி. வெங்காய ரசம் கருவேப்பிலை துவையல் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் எங்களோட காலை சாப்பாடு. சகாசு ஸ்பீடாக சாப்பிட்டு அந்த தக்கா எங்களை விட்டு. கோழி குஞ்சு, கோழி குஞ்சு உப்பு புளி பச்சை மிளகாய் போட்டு லைட்டா சூடு பண்ணி அப்படியே இறக்கி வச்சோம்னா பச்சை மிளகாய் ஊற்கா சூப்பரா இருக்கும். புளியில போட்டா பச்சை மிளகாய் நல்லா காரமா சூப்பரா இருக்கும். ஆத்தா எங்க? உங்க ஆத்தா எங்க? போய் எழுப்பிடு போ. ஆத்தா என்னம்மா பண்ணுது? போய் பாருங்க, எழுப்பிட்டு பாரு. செத்து போயிட்டா? எப்போ? ஆத்தா சாவலடி, உங்க ஆத்தா செத்து போயிட்டா என்ன பண்ண முடியும்? எப்போ?